வணக்கம். எஸ் ஜே மாந்திரிகம். நீ நடந்து செல்ல பாதை இல்லை என்று வருத்தப்படுவதை விட நீ நடந்தால் ஒரு பாதையாகும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். அப்பொழுதுதான் உன் பாதையை நீ தீர்மானிக்க முடியும். சரி, நாம் பதிவுக்குள் போவோம். சர்வசத்ரு சம்ஹார சக்கரம். சர்வசத்ரு சம்ஹார சக்கரம். சத்ரு, சத்ருன்றது ரண ரோக சத்ரு, நோய் கடன் பகை எதிர்ப்பு. இப்போ இந்த கலசத்தெல்லாம் தூரமாக எடுத்துடுறேன், இப்போ காட்டுற பாருங்கள். அந்த சக்கரத்தேவை, அதாவது ரண ரோக சத்ருஸ்தானன்றது வந்து ஆறாம் இடம், எட்டாம் இடம், பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லுவாங்க இல்லையா ஜாதகத்தில். அந்த மாதிரி வந்து வாழ்நாள் முழுக்க ஒருத்தருக்கு தொந்தரவும் பிரச்சனையும் கொடுத்துக்கிட்டே ஒருத்தர் இருக்கிறாங்க. தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எதிரிகளோட தொல்லை, வாழ முடியல, எத்தனை இடத்துல பார்த்து செட் ஆகலை, என்ன பண்ணி சரியாகலை, எத்தனையோ பிரச்சனைங்க உங்களுக்குள்ளே வாடி வதங்கிக்கிட்டு இருக்கா? மனசுக்குள்ளே கவலையாக இருக்கீங்களா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஜெயிக்கிறதுக்கு வழி இல்லைன்னு இருக்கிறீங்களா? தோல்வி தான் வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கிறீங்களா? அவமானமோ கஷ்டமோ துன்பமோ வேதனையும் தான் இருக்குது. இதிலிருந்து மீளவோ இதிலிருந்து வாழவோ வழியே இல்லையான்னு சொல்லி தவிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் செய்ய வேண்டிய சக்கரம் சர்வசத்ரு சம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்வசத்ரு சம்ஹாரம் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தொடர் தோல்வி, தொடர் வேதனை, தொடர் கஷ்டம், தொடர் துயரம், தொடர் மரணம், இதெல்லாம் வந்து கேட்டிங்கனாக்கா சர்வசத்ரு சமஹாரத்துக்கு இந்த சக்கரத்தை போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யணும். இதை போடணும், இதை போட்டு நீங்கள் கரெக்டாக போடணும். போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை போடணும்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமை தான் அந்த சக்கரத்தை போடணும். சர்வசத்ரு சமஹாரம் பண்ணணும்னா சனிக்கிழமை தான் கரெக்டாக இருக்கும். சனிக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமி மிகவும் வேலை செய்யும். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லி கேட்டிங்களானாக்கா, சனிக்கிழமை வர அஷ்டமி, அதே மாதிரி வந்து சனிக்கிழமையில் வர அமாவாசை, சனிக்கிழமையில் வரக்கூடிய நவமி, இதில் வந்து நல்லா வேலை செய்யும். அந்த நாளில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் வந்து செவ்வாய் ஓரையில் போடணும். நான் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க நிறைய பேர், சார் நீங்கள் வந்து பஞ்சப்பட்சி சொல்கிறீங்க, ஜாதகத்தை சொல்கிறீங்க, அப்புறம் ஓரம் சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து பார்த்து செய்ய முடியாமல் செய்யவே முடியாதான்னு கேட்டிங்கனாக்கா, முடியும். அது உங்களுக்கு வந்து கேந்திர திரிகோணங்களில் உச்சம் பெற்று கிரகத்தினுடைய திசை நடந்தாவோ, அப்படி இல்லைன்னு சொல்லி கேட்டிங்களனாக்கா இரண்டாம் அதிபதி உச்சம் பெற்ற நிலையில் இருந்தாவோ செய்தீங்கன்னாக்கா, நீங்கள் செய்து கொடுக்குறது எல்லாமே வாக்குப்பள்ளி தான், தனவசி எல்லாமே கிடச்சி சட்டுன்னு வேலை நடக்கும். அதுவே இருந்தாலும் நான் சொல்கிற அந்த நேரம் காலம் வந்து கடவுளே செய்யாததை கூட காலமும் நேரமும் செய்யும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்கிறதுக்காக தான் நம்ம சொல்கிறது வந்து அஷ்டமி நவமியில் சனிக்கிழமை வரக்கூடிய அந்த நாளில் வந்து செவ்வாய் ஓரையில் நீங்கள் போட்டு செய்தீங்களனாக்கா அதிகப்படியான தொந்தரவும் பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு போகிறவங்களுக்கு வந்து இந்த சர்வசத்ரு சம்ஹாரம், அதாக கேட்டிங்களாக்கா உலகத்திலே இருக்கக்கூடிய சத்ருக்களை மொத்த பெருமை அழிக்கக்கூடிய சக்கரம்னு சொல்லலாம். இதை தான் போடுவோம் நாங்கள். இது போகிறது கேட்டிங்களா, எப்போ போடுவோம்னு கேட்டிங்களாக்கா, சனிக்கிழமை காலையில் 6-7 வரைக்கும் வரக்கூடிய குளிகை காலத்தில் இந்த வேலையை செய்வோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய புத்திரன் சனி பகவான், சனி பகவானுடைய புத்திரன் மாந்தி என்கின்ற குளிகன். குளிகை பகவான் வந்து எந்த இடத்தை குறிக்கிறாரு, தொப்புள் கொடியை குறிக்கிறாரு. ஒரு தாய்க்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வலுவான சக்தி எதுன்னு கேட்டிங்கன்னா தொப்புள் கொடி உறவுன்னா சொல்லுவாங்க. அந்த தொப்புள் கொடி உறவை நிர்ணயிக்கிறது ஒரு மனுஷனை அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு மாந்திரிகனை உருவாக்குறதுக்கு மாந்தி என்கின்ற குளிகை பகவான் இல்லாமல் செய்யவே முடியாதுங்க. அது ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. அந்த நேரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்களேனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகிடும். எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்களேனாக்கா, அந்த நேரம் அந்த குளிகை நேரத்தில் வரக்கூடிய அந்த சனிக்கிழமையில் குளிகை ஓரையில் அது செய்கிறதும், அதுக்கப்புறம் சனிக்கிழமையில் செவ்வானுடைய ஓரையில் செய்கிறதும், இதெல்லாம் வந்து மாந்திரிகத்தில் இடத்துக்கு ஒரு மாந்திரிகத்தினுடைய அந்த மந்திரங்களை நீங்கள் உபாசனை பண்ணும்போது கிழக்கு முகமோ வடக்கு முகமோ தெற்கு முகமோ மேற்கு முகமோ எந்த முகமாக நீங்கள் உக்காந்து சொன்னாலும் அந்த குளிகை டைமில் செய்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 10 சொல்கிற மந்திரம் வந்து 100 மடங்கு வந்து உங்களுக்கு பலிதமாக்கும். அந்த சக்கரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. அந்த சக்கரத்தை இது பண்ண கேட்டிங்கன்னாக்கா, இப்போ நல்லா கேட்டுக்குங்க, சேவன பாதிப்புக்கு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பில்லி சூனியத்துக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, பார்த்தீங்கன்னா ஏவலுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது, அதே மாதிரி கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பாதிப்புன்னு வந்து பிரித்து வச்சிருக்கு இல்லையா. இப்போ வசியம் பண்ணியிருக்காங்க, ஏவல் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ஸ்தம்பனம் பண்ணி வச்சுருக்காங்க, ஒருத்தர் வந்து வித்வேசனம் பண்ணி வச்சுருக்காங்க, இது எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி வேலை செய்கிறது தான்
இந்த சர்வ சத்ரு சம்ஹார சக்கரம் இதை எழுதுறதுக்கே வந்து கேட்டிங்கனாக்கா எட்டி பலகை அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து கேட்டிங்கனாக்கா பலாப்பலைகள் கூட செய்யலாம். பலாப்பலைகளை வசீந்தனை செய்வாங்க. இல்லை, பலாப்பலைகள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய மர்ம ரகசியம் உங்களுக்கு தெரியாது. பலா மரத்தினுடைய அடி வேருக்குள்ளே இருக்கக்கூடிய பலாடுடைய விதையை எடுத்து அந்த காலத்தில் வந்து அஞ்சலமையெல்லாம் செய்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் இருக்குதா இல்லையான்னு தெரியாது நம்மளுக்கு. எனக்கு அதனுடைய அனுபவம் இல்லை, நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அதனால் தொட்டி எனக்கு இல்லை தெரியலன்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் பார்த்துக்குங்க, இல்லைன்னு சொல்ல. பலா மரத்துலையும் செய்யலாம், எட்டியினுடைய மரத்துலையும் செய்யலாம், அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடிய கருவேல மரத்தினுடைய பலைகளும் செய்யலாம். சரி, அந்த பலைகள்லாம் இப்போ தேடி கண்டுபிடிச்சி இது ஒன்று செய்யலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா மிகப்பெரிய வலுவாழ்ந்த இந்த சக்கரத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியும் சரி செய்கிறதுக்கு முன்னாடி சரி அதுக்கு தகுந்த பரிகாரத்தங்களும் செய்யத்தான் கரெக்டாக வரும். புரியுதுங்களா? இதை செய்யணும்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், நாலு கலசம் வச்சுருக்கேன். அஞ்சாவது கலசம் கேட்டிங்கன்னாக்கா ரெண்டு மண் பாத்திரத்தில் செஞ்சுருக்கேன். இதில் வந்து மண் குடுவையில் செஞ்சுருக்கிறேன், அதாவது மண் செட்டியில் வச்சுருக்கிறேன். நான் இதை செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி நாலு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நாலு எடுத்துகிட்டு அஞ்சாவதாக இதையும் எடுத்துக்கங்க. இது வச்சுருக்கேன் இல்லையா, இதையும் எடுத்துங்க. இந்த மாதிரி ஒன்று எடுத்துங்க, இந்த மாதிரி ஒன்று எடுத்துங்க. இது வந்து கலர் கலராக தான் மாற்றி செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்லி நாலு திசையில் நீங்கள் பதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் உங்களுக்கு. அது வர்றதுனாக்கா இது என்ன பண்ணுங்கள், செம்பு தகுடு இல்லாட்டி இரும்பு தகுடு அப்படின்னா காரி தகுடு, இந்த மூணு தகுடு எதுனா ஒரு தகுடு எடுத்துங்க. அந்த தகுடு எடுத்துட்டிங்க, அந்த தகுடு எடுத்துட்டோன்னே இப்போ நான் போட்டிருக்க நான்முக சக்கரம் மாதிரி ஒரு சக்கரத்தை போடுங்க. நான்முக சக்கரம் மாதிரி சக்கரத்தை போட்டிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் பிரம்மனுடைய கோடு போட்டிருக்குன்னா பிரம்மனுடைய வட்டம் என்று சொல்லக்கூடிய நான்முகம் போட்டுருவோம். போட்டுட்டுனா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மூணு சூளம் போட்டிருக்கேன், மூணு சூளம் போட்டுட்டுனா நாலாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆகாய வட்டம் போட்டிருக்கேன். ஆகாய வட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாலு சூளம் போட்டிருக்கேன், நாலு ஒரு கோடு ரெண்டு கோடு போட்டு அதில் நாலு சூளம் போட்டிருக்கேன். நடுவில் பார்த்தீங்களா மூணு கோடு மூணு சூளம் போட்டு நடுவில் ஒரு சூளம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து பாருங்கள் இங்கிருந்து இந்த இதுக்கு ஆப்போசிட் நேராக பார்த்தீங்கன்னாக்கா குறுக்கால வந்து இங்கே ஒரு வட்டம் ஆகாய வட்டம் போட்டிருக்கேன். இந்த நான்முக சக்கரம் மாதிரி இந்த மூலையும் ஒரு சக்கரத்தை போட்டிருக்கேன். சரிங்களா, சக்கரத்தை போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம இந்த சக்கரத்தை போட்டு நல்லா போட்டிருக்கீங்கன்னாக்கா சர்வ சத்ரு சம்ஹாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா எல்லா விதமான சத்ருன்னு சொல்கிறது வந்து எது தெரியுங்களா, நோய் கடன் பகை நெருப்பு இது எல்லாமே சத்ருன்னு தான் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தில் வந்து முறியடிக்கப்படணும். அவங்க வந்து ரொம்ப கேட்டிங்கனாக்கா பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது, அதுலேருந்து வெளியே வரணும்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம கொடுக்குற மையிலே வந்து சர்வ சத்ரு பண்ணலாம். முட்டியில் போட்டு எழுதி அது எழுதிய மையை மேலே தேடி எதுவுமே கொளுத்தினாலும் எதிரிங்களை ஒழிக்கலாம், அது சண்டால மைய போட்டு ஒழிக்கலாம், மையான மைய போட்டு ஒழிக்கலாம், எல்லாமே செய்யலாம். ஆனால் இந்த சர்வசத்ரு சண்டார சர்வசத்ரு சம்ஹார சக்கரன்றது வந்து இவங்க வீட்டுக்கு வெளியேவும் புதைச்சிட்டு இவங்க எடுத்துன்னு போயிட்டு வெளியிலையும் பிரயோகம் பண்ணிட்டாங்கன்னாக்கா இவங்களுக்கு முழுமையான விடுதலை கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் செய்து கொடுங்க. நாலு தகடு மொத்தம் அஞ்சு தகடு வரணும். அஞ்சு தகடில் கேட்டிங்கனாக்கா முதல்ல பாருங்கள் இந்த தகட்டை வந்து இதே மாதிரி எழுதிட்டு அந்த சர்வ சத்ருன்னு கிடம்பில் அதாவது கேட்டிங்கனாக்கா குடும்பம் பண்ணுறவங்க குடும்பம் பண்ணுறவங்க கடனை தொல்லை பண்ணுறவங்க எதிரிகள் பிரச்சனையாக இருக்கிறவங்க நிம்மதி இல்லாதவங்க பேய் பிசாசு துஷ்ட ஆத்மாக்கள் இது எல்லாமே சத்ரு தான். அது எல்லாமே ஒழிக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த சக்கரம் மிகவும் அவசியம். புரியுதுங்களா? இதை போட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா முதல்ல பிண்டத்தைலத்தில் வந்து இந்த சக்கரத்தை போட்டுட்டிங்கனாக்கா பிண்டத்தைலத்தில் வந்து இதை க்ளீன் பண்ணிக்கங்க. பிண்டத்தைல எங்கே கேட்குதுன்னு கேட்குறாரு ஒருத்தர். ஒருத்தர் சொல்கிறாரு, சார் நீங்கள் சொல்கிற அந்த பிண்டத்தைலம் அண்டத்தைலம் மயானத்தைலம் சுடலை தைலம் வந்து முப்பு வழியில் தான் போகணும்னு கேட்குறாரு. முப்புன்றது வந்து சித்தர்களாலேயும் கையாள முடியாமல் கைவிட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒருத்தருடைய லைஃபே போயிடும் முப்புலாம் அடி பண்ணால் கல் உப்பு கறி உப்பு வெடி உப்பு வெங்காய உப்பு வளையல் உப்புன்னு சொல்லக்கூடிய இப்போ பல வகையான உப்பு இருக்குது. இருபத்தி ஏழு கூட சொல்லக்கூடாது, அது பல வகையான உப்பு இருக்குது. அந்த முப்புவும் வந்து க்ளீன் பண்ணால் இந்த உப்புனுடைய ரகசியம் தெரிஞ்சால் தான் செய்ய முடியும். புரியுதுங்களா? அது எனக்கு ஓரளவுக்கு தெரியும், ஆனால் அதனுடைய ஃபார்முலா மொல்லமாக நான் போட்டு சொல்கிறேன். அந்த முப்புன்றது எப்படி பிரிக்கிறாங்க, எப்படி செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அண்டத்துக்குள்ளே தேடுறதை விட்டுட்டு நமது பிண்டத்துக்குள்ளவும் அண்டம் இருக்குன்றதை முதல்ல உணர்ந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும். நமது பிண்டன்றது வந்து நம்மளுடைய உயிர். ஒரு தாய் வயிற்றில் வந்து கருவாக உருவான அந்த பிண்டம் தான் வெளியில் வந்து இந்த அண்டத்தை பார்க்குறதுக்காக மிக மிக வந்து ஒரு உருவாக்கப்படக்கூடிய ஒரு உருவம் தான் மனுஷன். பெண் ஆண் எல்லாமே சேர்ந்த மாதிரி அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் நம்மளுடைய பிண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அது இதை நம்ம தேடாமல் அண்டத்துக்குள்ளே கூட தேடினா மட்டும் என்ன கிடைக்க போகுது? இன்னும் எவ்வளவோ ரகசியமெல்லாம் இருக்குது சொல்கிறதுக்கு, இப்போத்துக்கு வந்து இது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்களாக்கா அவங்களுடைய பேருங்களை வந்து இதில் எழுதணும். நீங்கள் இதில் வந்து எந்த எந்த சத்ருன்னு பார்த்து கடங்காரனா இதில் எழுதுங்க, எதிரியா இதில் எழுதுங்க, விரோதியா இதில் எழுதுங்க,
துரோகியா இதில் எழுதுங்க. இது பாருங்க, துரோகியா இதில் எழுதுங்க. எல்லா பேருமே இதுக்குள்ளவே தான் அடக்கணும். இந்த எழுத்துக்கு வெளியிலலாம் போகக்கூடாது, இந்த அச்சாரத்துக்குள்ளே வெளியில் போகக்கூடாது, இந்த கட்டத்துக்கு வெளியே போகக்கூடாது. எல்லாமே உள்ளவே நிற்கணும், உள்ளவே எழுதிட்டு இருங்க. எழுதிட்டுனா பாருங்க கேட்டிங்கனாக்கா பிண்ட தையலத்தை மேலே போட்டு தடவிடுங்க. தடவிட்டு என்ன பண்ணுங்கள், தடவனவொன்னே கற்பூரத்தை போட்டு இங்கேயே கொளுத்திடணும். எங்கே நீங்கள் தகுடு பண்ணுறீங்களோ அங்கேயே கொளுத்திட்டு மொத்தம் அஞ்சு தகுடு எழுதுறீங்களா, அஞ்சு தகுட்டில் வந்து அவங்களோட பேர்களை எழுதிட்டு இது பாருங்கள், இது ஒரு கலசத்தில் ஒன்று வந்து போடுறீங்க, இந்த கலசத்தில் ஒன்று போடுறீங்க, இந்த கலசத்தில் ஒன்று போடுறீங்க, இந்த கலசத்தில் ஒன்று போடுறீங்க. இதுக்குள்ளே வந்து பொண்ணு கேட்டிங்கனாக்கா 27 வகையான மூலிகை இதுவும் போடணும். சரி, அதெல்லாம் 27 வகையான மூலிகை தேடவே முடியலன்னு கேட்டிங்கனாக்கா 4 எலுமிச்சை மரம், 5 முட்டை. சரி, 5 முட்டை போட்டு வீட்டை எப்படி புதைக்கிறது, அது ஒரு தப்பான வேலையில்லாம் நீங்கள் வந்து மனசுக்குள்ளே கஷ்டப்பட்டீங்கனாக்கா மொத்தமே 7 எலுமிச்சை மரம் வாங்கிக்கோங்க, 2 தேங்காய் வாங்கிக்கோங்க. 2 தேங்காய் வந்து அங்கே சுற்றி தான் உடைக்கணும். வீட்டுக்கு வெளியில் புதைக்க வேண்டியது இந்த 5வது கலசம் வந்து மண் பாத்திரத்தில் செஞ்சுருக்கிற இந்த கலசத்தை மட்டும் கொண்டு போயிட்டு 3 அதை கேட்டிங்கனாக்கா 3 வழி என்ன சொல்லுவாங்க, 3 கூடுற வழி கிடையாது, 3 வழியை தாண்டணும். அதை கேட்டிங்களா 7 கடலை தாண்டி செய்தாங்க, 3 வழியை தாண்டி செய்தாங்க அப்படின்னாங்களே, அந்த மாதிரி 3 வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியை தாண்டணும். இல்லைனாக்கா 3 மயானத்தை தாண்டணும், இல்லை 3 காணரை தாண்டணும், இல்லை 3 வழி தாண்டுறதே உங்களுக்கு பெஸ்ட்டு. அதை தாண்டி கொண்டு போயிட்டு நீங்கள் எருக்கஞ்செடிக்கீழே புதைச்சி வைங்க. எருக்கஞ்செடிக்கீழே புதைச்சி வச்சிங்கனாக்கா அதில் வந்து என்ன நடந்துட போகுது, எருக்கஞ்செடியில் போய் நம்ம புதைச்சி வச்சிட்டோம்னா நீங்கள் கேள்வி கேட்டிங்களாக்கா, எருக்கஞ்செடியில் சாதாரண விஷயமா நினைக்காதீங்க, புரியுதுங்களா. ஒரு வீட்டில் வந்து எருக்கஞ்செடி முளைச்சிக்கிதுனாக்கா அந்த வீட்டுக்காரன் அந்த ஊரை விட்டால் ஓட போகிறான்னு அர்த்தம், புரியுதுங்களா. ஏன்னு கேட்டிங்களாக்கா அந்த காலத்தில் சொல்லிக்கிறாங்க, டே உன் வீட்டில் வந்து இடி விழுக, உன் வீட்டில் வந்து எருக்க முளைக்க அப்படின்னு கேட்டிங்களாக்கா, எருக்கஞ்செடின்றது வந்து யாருமே இல்லாத ஒரு அனாதையாக உருவாக்கும் அந்த வீட்டவை, யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி அதை உருவாக்கும் அந்த வீட்டவை. எதுக்காக உருவாக்குதுன்னு கேட்டிங்களாக்கா, எருக்குன்றது பிள்ளையாருக்கு வந்து சொந்தமானது. பிள்ளையாருக்கு எந்த யார் இருக்கிறாங்க தோணை, அவர் எங்கே ஒரு முச்சந்தில் தனியாக உக்காந்துக்கிறாரு, அவரு கூட ஒருத்தர் நான் போயிட்டு தேங்காய் கங்கா உடச்சிட்டு அவர் ஒரு சண்டைக்கு எடுத்துகிட்டு வரோம் போயிட்டு, புரியுதுங்களா. சும்மா இருக்க மாட்டோம், அவரே வந்து ஒரு ஸ்டேட்டில் என்ன பண்ணாங்க, அவருக்கு 2 மணி வென்றாங்க, இன்னொரு ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு 5 மணி வென்றாங்க, இன்னொரு ஸ்டேட்டில் பார்த்தா கல்யாணமே ஆகலன்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அவர் கல்யாணமே ஆகலாம்னு சொல்லி கலக்குறாங்க, நம்ம பாரம்பரியத்துக்கு வருவோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இளைச்சவனுக்கு பிள்ளையார் கோயில் தாண்டா போய் சபிக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாருமே போயிட்டு கேட்கறது ஒரு தேங்காயை மட்டும் சூற தேங்காயை மட்டும் வச்சுட்டா போகும், இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து அந்த எருக்கு இருக்கிற வீட்டில் பார்த்தீங்களானாக்கா, எருக்குஞ்செடி முளைச்சிருக்கிற வீட்டில் யாராவது ஒருத்தராவது வந்து எந்த விதமான ஒட்டு உறவும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வாழறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்களை யாராவது ஒருத்தர் இருக்கலாம், இல்லை அந்த வீட்டுக்காராக கூட இருக்கலாம், இல்லை அந்த வீட்டில் இருக்க யாராவது அப்படி இருக்கலாம். இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது, நான் பார்த்துருக்கேன், நான் செஞ்சுருக்கேன், அது மாதிரி இருக்குது அது. அதனால் அந்த எருக்கஞ்செடிக்கு கீழே நீங்கள் போயிட்டு வேரில் டச் ஆகிற மாதிரி போதீங்க, புதைச்சிங்கனாக்கா அவங்க எப்படி தனி மரமாக நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த குடும்பம் நின்றுடுமா, அப்படியெல்லாம் கிடையாது, அந்த அர்த்தமெல்லாம் கிடையாது. அந்த கடனாளிக்கு வந்து இவங்க தனிப்பட்ட முறையில் வந்து முயற்சி செய்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு வழியும் பிறக்கும், இவங்க தனிப்பட்ட முறையில் வந்து எல்லா விதமான ஒரு சக்தியும் பெற்று அவங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் செய்துக்கிறதுக்கு உண்டான வழி பிறக்கும். பிள்ளையார் தனியாக இருக்கிறார் தனியாக இருக்கிறான்னு சொல்லாதீங்க, மாந்திரிகத்தின் முதல் அச்சாரமே அவர் தான், வாழ்க்கையினுடைய முதல் மூலாதாரமும் அவர் தான். சிவனும் சக்தியும் அதுக்கம்மன் ஓம் என்ற எழுத்துமோ, நமச்சிவாயன்னு சொல்கிற 5 எழுத்துமோ, 5 பஞ்ச எழுத்துமோ, பஞ்சாங்கமோ, இது எல்லாத்துக்கும் முதலாகவும் முன்னோடியாகவும் இருக்கக்கூடிய அந்த நம்ம பிள்ளையாரை வந்து எந்த வகையில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா, அந்த பிள்ளையாருக்கு பிள்ளையாரனுடைய மூலிகைன்னு சொல்லக்கூடிய எருக்கனுடைய இதுக்கு வந்து அது கீழே புதைச்சாங்கன்னாக்கா இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் போய் பரதேசம் போயிடுவாங்கன்னா சொல்லலை, இவங்களுக்கு உள்ள உண்டாக இருக்கிற இந்த பல பிரச்சனைகளை இவங்கள காப்பாற்றிப்பாங்க, இவங்கள செய்வாங்க, புரியுதுங்களா. அது மாதிரி அவங்க புதைச்சிட்டு இங்கே பாரு 4 எலுமிச்சமா இங்கே பலி கொடுத்துட்டுக்கிறேன். அந்த தேங்காய் சொன்னேன் இல்லையா, அந்த வீட்டை சுற்றி வந்து கரெக்டாக என்ன பண்ணுங்கன்னு கேட்டிங்கனாக்கா 4 தேங்காய் எடுத்து 8 தேங்காய் எடுத்து ஒரு இடத்துல 2 அது வந்து தீவார்த்தம் காட்டி அங்கே கற்பூரத்தை காட்டி அங்கே உடச்சிடணும். இதை புதைச்சதுக்கப்புறம் உடச்சிடணும், இந்த பெரிய கலசத்தை தான் போடணுமா. அதாவது கேட்டிங்கனாக்கா பெரிய பெரிய வர்த்தகம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா பெரிய பெரிய பில்டிங் இருந்தாக்கா இதுக்கு புதைக்கலாம். சின்ன வீடாக இருக்குதுங்க, ஒன்றும் இல்லைனாக்கா சின்ன கலசத்தை போட்டுக்கோங்க. சின்ன கலசம் வந்து இந்த மாதிரி கலசை போட்டுக்கணும் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கலசத்தை கூட போடலாம், போட்டு செய்து கொடுங்க. அவங்களுக்கு உண்டான பலனை அவங்க அனுபவிக்கிட்டு நல்லபடியாக வரட்டும். நீங்களும் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் செய்து கொடுங்க, உங்களுக்கும் செய்துக்குங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா சர்வசத்ரு சம்ஹார சக்கரத்தை வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்து செய்து கொடுங்க, நீங்களும் செய்யுங்க, அவங்க செய்து கொடுங்க. நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லதாக இன்னொரு நல்ல ஒரு பதிவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.